உம் பாதம் ஒன்றே போதும் இசையா, உம் அன்பு ஒன்றே போதும். நிறைய பேர் உலகத்தில் சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான, சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. வித்தவுட் யூ ஐ கான்ட் லிவ், அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாமல் கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை, சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்கிறீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறீங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாவதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகளே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாற்றி இன்னைக்கு சொல்லு ஏசப்பா. இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாளாக என்னை விடாமல் இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்கு தான் அவர் விடாமல் இருந்தனால தான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மானு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மானு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பா. ஆனா இயேசுவை அம்மானு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கான புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறாருமா, அனைத்தனமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தேன் எல்லாருமே கைவிட்டு போன நிலைமையில் இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான வரி அந்த உன்னை விட மாட்டேன், ஆண்டவரே உமை விட்டு நான் தூரம் போக மாட்டேன், நீர்தான் என் வாழ்க்கை. ஐயா உயர்த்தி சொல்லுங்க, இசையா உம் பாதம் ஒன்றே போதும். நீங்க சொல்லுங்க, இசையா உம் அன்பு ஒன்றே போதும், நீர் இல்லாமல் நாடும் இல்லை, உம் அன்பில்லாமல் நாடும் இல்லை, நீர் இல்லாமல் நாடும் இல்லை, உம் அன்பில்லாமல். கைய உயர்த்தி ஏசையா, ஏசையா உம் பண்பு வந்தே போதும், உணர்ந்து ஏசையா உம் பாதம் வந்தே போதும், உம் அன்பை மறந்து வாழ்த்தென்னை உம் அன்பாய் தேடி வந்தீர். ஓடிவா ஓடிவா உம் அன்பை மறந்தீங்களே, இத்தனை நாள் இன்னை ஓடியா ஓடிவா ஓடி வேசம கை விரித்து கூப்பிடுறாரே, உம் அன்பினாலே என்னை அடைத்தி, உம் அன்பினாலே என்னை அடைத்தி, போதும் அன்பே போதும் நீரே போதும் அன்பே போதும், இசையா பாதம் ஒன்றே போதும், இசையா உன் அன்பு ஒன்றே போதும். ஐயா உயர்த்தி உணர்ந்து நீங்கள் நாம் இல்லாமல் நாடும்
என்ன சொல்லிருப்பீங்க? எல்லாம் இல்ல பார்த்து சொல்லிருப்பீங்க. கையை உயர்த்தி கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது என் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கையாங்க. அவர் உனக்காய் யாவையும் இல்லை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே